அல்சர் என்றாலே நினைவுக்கு வருவது வயிற்றுப்புண்தான். ஆனால் அல்சர் என்னும் புண் உடலில் எந்த பாகத்திலும் வரலாம். அதாவது கருவிழிகளை கூட பாதிக்கலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். கார்னியல் அல்சர் என்ற வார்த்தை பலருக்கும் புதிதாக இருக்கலாம். கல்கனின் டிரான்ஸ்பரண்ட் லேயரான அவற்றின் வழியாகத்தான் ஒளிக்கீற்றுகள் கண்களுக்குள் போகும் கருவிழி பகுதியிலும் அல்சர் வரலாம். கண்களில் அல்சர் வந்தால் என்னென்ன அறிகுறிகளாக தோன்றும் பார்க்கலாம். கண்கள் சிவந்து அதிக வலி ஏற்படும், கண்களில் ஏதோ இருப்பது போன்ற உறுத்தல், கண்ணீர் வழிவது, கண்களில் இருந்து சீழ் கசிவது, மங்கலான பார்வை ஏற்படும், வெளிச்சத்தை பார்க்கும்போது வலி, இமைகளில் வீக்கம், கருவிழியை சுற்றி வெள்ளையான தோற்றம் உண்டாகும். கான்டாக்ட் லென்ஸினால் அல்சர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கான்டாக்ட் லென்ஸன் அணிந்திருப்பவர்கள் மறந்துவிட்டு தூங்கிவிட்டாலோ அல்லது லென்ஸ் போடுவதற்கு முன்பு கண்களுக்கு மேக்கப் சாதனங்களை உபயோகித்தாலோ கண்களில் தொற்று ஏற்படும் கூடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். லென்ஸை சுழற்றிய பிறகும் கண்களில் அரிப்பும் எரிச்சலும் இருப்பதாக உணர்வார்கள். எனவே கான்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துபவர்கள் அதை முறையாக அதற்கான திரவம் கொண்டு சுத்தம் செய்துவிட்டு பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக லென்ஸ் அணிந்து கொண்டே தூங்கக்கூடாது. லென்ஸ் வைப்பதற்கென கொடுக்கப்படும் பெட்டிக்குள் அதை ஃப்ரெஷ்ஷான திரவத்தில் வைக்க வேண்டும். நீண்ட நேரம் கான்டாக்ட் லென்ஸ் உபயோகிப்பவர்கள் இரவில் லென்ஸ் பயன்படுத்துவோர் திரவத்தில் சுத்தப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். செய்யாத பட்சத்தில் கிருமி தொற்று படிந்து கருவிழி அல்சருக்கு காரணமாகலாம். இதை எப்படி தடுக்க முடியும் பார்க்கலாம். கண்களில் சின்ன பிரச்சனை என்றாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக வேண்டும். சின்னம் காயக்கூட கருவிழி அல்சருக்கு காரணமாகலாம். கைகளை நன்றாக கழுவிவிட்டு லென்ஸை எடுக்க வேண்டும். எச்சில் தொட்டு போடக்கூடாது. கண்களை உறுத்தினால் லென்ஸை எடுத்துவிட வேண்டும். குறிப்பிட்ட நாள்களுக்கு ஒரு முறை லென்ஸை மாற்ற வேண்டும். கார்னியல் அல்சர் ஒரு தீவிரமான கண்நோய் என்றும் தொடர்ந்து கான்டாக்ட் லென்ஸுகள் அணிபவர்களுக்கு இந்த தொற்று நோய் ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகமாக உள்ளது என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள்.